இப்போது நாம் யோவான் எழுதிய முதலாம் நிருபம் அதிகாரம் 4 ஒரு சில வசனங்களை தியானிப்போம். ஒன்று யோவான் 4:1-3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இந்த நிருபம் கிபி 94 எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. அப்பொழுதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகத்தில் வந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதனால நமக்கான எச்சரிக்கை செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவ ஆவியை எதனாலே நாம் அறியலாம்? ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் கொடுக்கிறாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவனே தேவ ஆவியை உடையவன். இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கிக்கும் பிரசங்கிமார்கள் இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களா? மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால் அந்த ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாது. பரலோகத்தை பற்றி, பரலோக ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கிக்காமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமே பிரசங்கிக்கும் ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தார் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும்னு நான் சொல்லலைங்க, அதே நிருபத்தில் 4:5 இருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. அவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இந்த எச்சரிக்கையை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். பரமண்டலங்களில் வாசமாய் இருக்கும் எங்கள் பிதாவே, இதோ மாம்சத்திலே நீர் இயேசு கிறிஸ்துவை உம்முடைய மிகப்பெரிய அளப்பரிய அன்பினாலே, நாங்கள் பாவிகளாக இருந்தபோதே அவரை நீர் அனுப்பி வைத்தீர். அவர் எங்களுக்காக சிலுவையில் கிருபாதார பலியாய் செத்தார். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மிகப்பெரிய ஈவிற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். நாங்கள் அறிக்கை செய்வதால் தேவனுடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாங்கள் இன்று பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த ஜெபத்தை நீங்கள் இப்பொழுது எங்களோட கூட ஏறெடுத்திருந்தானால், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அந்த மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால், mountofolives.cll@gmail.com எனும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.